இன்று இசை உலகத்துக்கு ஒரு கருப்பு தினம். நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. நம்ம எஸ்பிபி சார் நம்மோட இல்லை. வார்த்தைகளை தேட வேண்டியது இருக்கு, தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறது. நான் ஸ்கூலில் படிக்கும்போது அப்போல்லாம் ரேடியோ இருந்த காலம், எம்எஸ்வி சுப்பிரபாதம் மாதிரி எங்களுக்கெல்லாம் அவரோட குரல் அங்கே நின்று நின்று கேட்போம். அவ்வளோ இனிமையாக இருக்குன்னா குரல். காலேஜ் போக ஆரம்பித்த பிறகு அவரோட படங்கள் பார்த்துட்டு இருந்தோம் நண்பர்களோட. எந்த மொழி பாட்டாக இருந்தாலும் அவரோட குரல். ஏன்னா எங்களுக்கு எல்லா மொழி நண்பர்களும் இருந்ததுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு படத்துக்கு போகும் அப்படியே ஒரு பழக்கம். எக்ஸ்ட்ராடனரி வாய்ஸ், எக்ஸ்ட்ராடனரி சிங்கர் விச் வி குட் கனெக்ட். என்ன எப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தது. சினிமாவில் அவரோட குரல், அவரோட குரலுக்கு நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. அது என்னோட பாக்கியம். அவர் எத்தனை ஆயிரம் பாட்டுகள், எத்தனை ஜென்ரேஷன்ஸ்க்கு அவரோட குரல். என்ன கம்ப்ளீட் சிங்கர், எந்த விதமான பாட்டாக இருந்தாலும் 100% பர்ஃபெக்ஷன். எந்த மொழியானாலும் 100% பர்ஃபெக்ஷன். ஏ ஜீனியஸ். அதை விட இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங். அப்படி ஒரு ஹியூமிலிட்டி அவர்கிட்ட. ஏ வண்டர்ஃபுல் பர்சன், எக்ஸ்ட்ராடினரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர். என்ன சொல்கிறது, எப்படி சொல்றது. எத்தனையோ ஆயிரம் பாட்டுகள் பாடியிருக்கிறார். அந்த குரலுக்கு கொஞ்சம் கூட டைட்னஸ்ஸே தெரியல. ஆனால் அந்த உடம்புக்கு எதுக்கு டயர்ட்னஸ் ஆச்சு, எதனால டயர்ட் ஆயிட்டார் உடம்புன்னு எனக்கு தெரியல. அவருடைய பழகின நாட்கள், அவருடைய குரல், தன் நினைவுகளோட